எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் நாராயண பாபு. நாங்கள் வந்து செல்பெண்ட் அகாடமி அப்படின்னு ஸ்கூல் இன்ஸ்டியூட்டை ரெப்ரசன்ட் பண்ணி இன்றைக்கி சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள், அதாவது நேஷ்னல் யூத் டே, இன்றைக்கி ஏதாவது இளைஞர்கள்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதாக பண்ணுவோன்னு விருப்பப்பட்டோம். என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது அவங்க எல்லாமே வந்து பிளட் டொனேஷன் பண்ணலாம், ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் அது. ஏன்னா மற்ற எல்லா தானமும் வந்து ஒரு வேலையோ ஒரு நாள் தான் பண்ண முடியும், பட் ரத்த தானம் அப்படிங்கிறது ஒரு உயிர் காக்கிற விஷயம்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணதுனால இதை வந்து நாங்கள் செஞ்ச முடியாது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் செஞ்சோம், பட் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரிலேட்டிவ்ஸு, அவங்க கசின்ஸு, அப்புறம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு என்னோடய ஏரியா அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்துட்டு ஒரு 80 பேர் 100 பேர் தான், பட் ஆல்ரெடி ஒரு 150 பேர் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 50 பேருக்கு உருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இளைஞர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அக்கறை, ஆர்வம், ரெட்டோனேஷன் பண்ணுறதுனால வந்து எவ்வளோ நன்மைகள் அவங்க தெரிஞ்சுட்டு அவங்களே வாலண்டியராக வந்தாங்க, அவங்க தெரிஞ்சவங்களாம் ரெஃபர் பண்ணாங்க, ரொம்ப நல்லபடியாக போயிட்டாங்க. இது வந்து ஒரு சின்ன ஆரம்பம் தான். நான் முதல் வருஷம் நாங்கள் ஒரு சின்ன முயற்சியாக பண்ணுறோம். இது நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸுடைய சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்ண முடியுன்ற மிகப்பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து இவங்களை பார்த்து இன்னொரு 10 இளைஞர்கள் பண்ணும்போது இது நிறைய இன்னும் நல்லா வருமானு ரொம்ப ஆசைப்படுறேன். அவங்களுடைய முகத்தில் வந்து எனக்கு உண்மையிலேயே சொல்ல போனால் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியுது. சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி 100 இளைஞர்கள் தாருங்கள் இந்தியாவை வல்லரசு காட்டுகிறேன்னு சொன்ன மாதிரி இந்த இளைஞர்கள் கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவுக்கு வந்து ஒரு வல்லரசாக அமையமாகன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லா இளைஞர்களுக்கும் என்னுடைய இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் அவங்க எல்லா வாலண்டியராக வந்து சர்வீஸ் பண்ணணும்னு ரொம்ப அவங்க என்னோடய பேர் நாராயண பாபு. நான் செண்ட்மின் அகாடமி ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறேன். செண்ட்மின் அகாடமி பற்றியே சில செண்ட்மின் அகாடமி வந்து ஒரு சிஏ கோச்சிங் சென்டர். அது நம்ம இப்போதைக்கு இன்டர்மீடியட் தான் கிளாஸ் எடுக்கிறோம். யூஸ்வலாக எங்களுடைய மோட்டிவேஷன் அப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கல்வி தரணுன்றது தான் என்னுடைய எண்ணம். எனக்கு சிஏ படிப்புன்றது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சுன்றது என்னோடய உணர்வு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரொம்ப கம்மியான ஃபீஸில் எல்லாராலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ், அந்த ஃபீஸை இன்ஸ்டால்மெண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தடோட ஏழை பிள்ளைங்க இதெல்லாம் வந்து சிங்கிள் பேரண்ட் வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றதுனால அந்த ஒரு ஸ்கீமெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப கம்மி ஃபீஸில் நாங்கள் இந்த இன்ஸ்டியூட் வந்து ஃபீஸ் வாங்கி நடத்துகிறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட ஒரு 20 சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு அவங்களாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, பட் இருந்தாலும் இங்கே வந்து கிளாஸ் எடுத்து விருப்பப்பட்டு எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. டீச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. உங்களோட கோல் ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் கல்வி, அது எங்களால் இன்றைக்கி கொடுக்க முடியுது. நிலவில் நல்லபடி வளரணும்னு வேண்டிக்கிறேன். சந்தோஷ் பாபு, நான் ஜெயஞ்சன் காலேஜில் சிஎஸ்சி ஃபைனல் படிக்கிறேன். அதாவது வந்து இன்றைக்கி வந்துட்டு பிளட் டொனேஷன் கேம்ப்னு சொன்னாங்க. ஸோ எங்களால் முடிஞ்சிருக்கோம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்றைக்கி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணோம். சில பேர் ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க, நாங்கள்லாம் செகண்ட் டோனர்ஸ் தான். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன சொல்லுவாருன்னா தானத்தில் சிறந்த தானம் வந்துட்டு அனந்தனம்னு சொல்லுவாங்க. ஆனால் அனந்தனம் வந்துட்டு நம்ம சாப்பாடு போட்டுனா எல்லாருக்கும் ஒரு வேலை வயிறு நினைவோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம ரத்தம் தானம் சொல்கிறது எப்படின்னா நம்ம ரத்தம் வந்துட்டு இன்னொரு ஒருத்தவங்க உயிர் காப்பாற்றுறதுனா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனால் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சேர்ந்துட்டு எல்லோரும் முன்னுக்கு வந்துட்டு எல்லாம் நிறைய இது மாதிரி சுற்றி பண்ணணும். ரத்தம் தானம் பண்ணுங்கள், கண் தானம் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எல்லா உயிரும் காப்பாற்றுங்க. தேங்க்யூ. நான் வந்து செண்ட்வீன் அகாடமியில் ஸ்டூடெண்ட். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பிளட் டொனேட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சார் வந்து இவ்வளோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்லேயும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஈவெண்ட்டை விவேகானந்தா பர்த்டே அப்போ நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணார். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் பிளட் டொனேஷன் கொடுக்குது. ஸோ இது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நான் இது பண்ணுறேன். ஐபிசி பண்ணுறேன். இது வரைக்கும் நான் என்னோடய லைஃப் வந்து ஒன் டைம் கூட பிளட் டொனேட் பண்ணுறேன். ஸோ பயம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் என்னோடய சார் கோஆர்டினேட்டர் எல்லாருமே சேர்ந்து என்னை மோட்டிவேட் பண்ணதுனால என்னோடய பிளட்டை நான் டொனேட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். என்னோடய பிளட்னால ஒரு 2-3 பேரோட லைஃப் காப்பாற்றப்படும் அப்படின்ற இன்டென்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன மாதிரியே எல்லா டோனர்ஸும் முன் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிளட் கொடுத்ததில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ.